Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெங்களூருவில் எதிர்க்கட்சிகளின் அடுத்த கூட்டம் நடைபெறும் என சரத்பவார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பெங்களூருவில் எதிர்க்கட்சிகளின் அடுத்த கூட்டம் நடைபெறும் என சரத்பவார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். ஜூலை 13-14 நாட்களில் நடைபெறும் என்று சரத்பவார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிம்லாவில் கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெங்களூருவில் ஜூலை 13-14 தேதிகளில் அடுத்த கூட்டம் நடைபெறும் என்று சரத்பவார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அடுத்த கூட்டம் பெங்களூருவில் நடைபெறும் என சரத்பவார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சிம்லாவில் கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெங்களூருவில் ஜூலை 13-14 தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி சார், விவரம் என்ன? ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர்களின் முதல் கூட்டம் பீகார் தலைநகர் பட்னாவிலே நடந்த நிலையில் அடுத்த கூட்டம் தற்போது சிம்லாவில் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்துக்கான தேதிகளைத்தான் மகாராஷ்டிர முன்னாள் முதல்வரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சரத்பவார் தற்போது அறிவித்திருக்கிறார். முதல் முறையாக பட்னாவிலே கூட்டம் நடைபெற்ற போது அதிலே ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கலந்து கொண்டன. காங்கிரஸ் கட்சி சார்பாக மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி கலந்து கொண்டார்கள். இதைத் தவிர பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ், தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டார்கள். இப்படி எதிர்க்கட்சிகள் பல கட்டங்களாக தங்களுடைய கூட்டணி முயற்சியை தொடரும் நிலையில் இடைப்பட்ட காலத்திலே ஆம் ஆத்மி கட்சி கூட்டணிக்கு முரணான சில நிலைப்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக பொது சிவில் சட்டத்துக்கு ஆம் ஆத்மி கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. பிற எதிர்க்கட்சிகள் அனைத்துமே பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கும் நிலையிலே ஆம் ஆத்மி கட்சி அதற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு அதிருப்தியை உண்டாக்கியுள்ளது. ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சி தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் பட்னாவிலே எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்தபோது அதில் கலந்து கொள்ளாமல் வெளியேறிவிட்டார். இதைத் தவிர காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு டெல்லியில் அதிகாரிகளை நியமிக்க மற்றும் மாற்றம் செய்ய அதிகாரம் அளிக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மாற்றி அமைக்கும் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முன்வராத நிலையிலே தாங்கள் இனி எதிர்க்கட்சி கூட்டங்களிலே எப்படி பங்கேற்பது எனவும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் பங்கேற்கவில்லை என்ற கேள்வி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எழுந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அடுத்த கட்ட கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமை தாங்குவார். அதாவது காங்கிரஸ் கட்சி தலைமையிலே அடுத்த எதிர்க்கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கூட்டத்திலே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி, பாரதிய ராஷ்டிரிய சமிதி போன்ற ஒரு சில கட்சிகள் கலந்து கொள்ளாத நிலையிலே பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் கலந்து கொள்ளும் எனவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அடுத்த வருட மக்களவை தேர்தலில் ஓரணியாக கூட்டணி அமைப்பதற்கு முயற்சி நடத்தப்படும் எனவும் தெரிகிறது. ஆகவே பல்வேறு முக்கிய நிகழ்வுகளையும் முடிவுகளையும் நாம் சிம்லாவில் நடைபெறும் அடுத்த கூட்டத்தில் எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.